கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா ஹாட் ஸ்டார் லைவா இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க கோபி சந்தன் எடுத்து நடிச்சிருக்காரு சாரனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ கிராமத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு வில்லன்கள் எல்லாம் மேஞ்சு மேய்ஞ்சு அடிதடி பண்ணிக்கிட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்கூல் டீச்சரா இருக்க கூடிய பார்த்து பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரில் இயற்கை மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நாசருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போனதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா அண்ட் மிகப்பெரிய சம்பவம் என்ன அந்த பிரச்சனையில் ஹீரோ மாட்டிக்காம எப்படி தப்பிச்சு வெளியே வந்தார் அது என்ன பிரச்சனை ஹீரோவான பீமா மாதிரியே இருக்கக்கூடிய ராமாக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஏன்னா ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மாசம் மசாலா ஆக்ஷன் ட்ராமா மூவி தமிழ் அப்டிஷன்ஸோட ஹாட் ஸ்டாலர் லெவல் இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் தில்லு ஸ்கொயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தெலுங்குல ரிலீஸ் ஆனால் கமர்ஷியல் மாஸ் மசாலா கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி ஸ்டார் பை சித்து அனுமான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க பார்ட் ஒன்னா டிஜே தில்லு மூவி பார்த்துட்டு இதை பாருங்க கண்டினியூட்டி கண்டிப்பாக உங்களுக்கு புரியந்தான் அவன் ஒன் லைங் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நார்மலாக லைஃப் லீட் பண்ணிட்டுருக்காரு நிறைய பணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இடத்துல ஈவென்ட்டுக்கு போன இடத்துல பார்ட்டியில் ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு ஒரு நாள் நைட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினரோட வாழ்க்கையிலேருந்து காணாமல் போகிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜி டிராமா ஹீரோ ஹீரோன் ஒண்ணு சேர்ந்தாங்களா வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா பாத்த என்ஜாய் பண்ற மாதிரியான மசாலா கிரைம் ட்ராமா மூவி ஓவர் கிளாமரஸா நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க எயிட்டின் தான் தனியா பாருங்க ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் எப்படி அனுப்புமா பயங்கரமா போல்டான ஒரு ரோல ஓப்பனாக பண்ணிருக்காங்க அப்பட்டமா இந்த மீது பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூவியோட நோட்டான ஹைலைட்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா கண்டினியூட்டி சீக்வலா ப்ராப்பராக நரேட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க தேஜாவு ஓ எஃபெக்டில் பேரலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்த சில விஷயத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஹீரோ அதுக்கெல்லாம் பயந்து பயந்து ரியாக்ட் பண்ணி போது பயங்கரமான ஒரு டாக் காமெடி மிக்ஸ் பண்ணி நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தது எஃபெக்டிவாக இருந்துச்சு அதை தாண்டி ஆக்ஷன் காமெடினு சொல்லி ஹீரோவே ரைட்ராகவும் இந்த மூவியில் நிறையா விஷயத்தை சீனை புல் ஆஃப் பண்ணிருக்காருங்கிறது அப்பட்டம இந்த மூவி பார்க்கணும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மோட ஈக ரீசெண்டாக பார்த்து என்ஜாய் பண்ணால் ரீசென்ட் ஆச்சோன்னா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி ரவி தேஜாவான மாஸ் மகாராஜாவோட மூவி மாஸ் மசாலா கமர்ஷியல் அல்மெண்டோட திணிச்சு கொடுத்துருக்காங்கிறத அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஷார்ட் வந்து ஒன் நைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போகும்போது ஒரு ஹைலி காஸ்ட்லியான காட்டன் வாங்குறாங்க இந்தியால இருந்தா இதை இம்போர்ட் பண்றாங்க அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அந்த காட்டன் மில் எங்க இருக்குன்னு தேடி போறாங்க அந்த காட்டன் மில்ல ரன் பண்ணக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டா இருக்காரு ரா அண்ட் சீக்ரெட் ஏஜென்ட் நக்சலைட் டெரரிஸ்ட்னு சொல்லி தேடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாண்டட் கிரிமினலா வேர்ல்டு வைடா சுத்திக்கிட்டு இருக்காரு அட் தி சேம் டைம் காட்டன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஊர் மத்தியில் நல்லவடா தெரிஞ்சாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆயுத குடன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு எங்க வெப்பன் டிரான்சாக்சன் நடத்த பார்த்தாலும் அதை போய் கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்து ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க கதையோட ஹீரோ இதெல்லாம் ஹீரோ ஏன் பண்றாரு எதுக்காக பண்றாரு எதுக்காக வெப்பன்ஸை மட்டும் பர்டிகுலராக கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அட் தி சேம் ஹீரோ ஹீரோனை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணாரா அவங்களுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்மந்தங்கிறதா இந்த மூவில இருக்கக்கூடிய இன்னொரு நோட்டபிளான டாட்டா இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி செக் அவுட் பண்ணி பாருங்க அமேசான் பிரைம் வெப்பா இருக்கு ரவிதேஜா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா செலிபிரேட் பண்ற மாதிரியான மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா கமர்ஷியல் எலமெண்ட்டோட

நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர சிவபக்தனா இருக்காரு அட் தி சேம் டைம் கோவில்ல ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு நார்மலாக மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி அவரோட பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணி வீடியோ வைரலா மாட்டி ஸ்கூல்ல டிசி குடுத்துறாங்க அதனால ஹீரோட பையன் ரெண்டு மூணு வாட்டி ஹாஸ்பிட்டலே சூசைட் அட்டம் பண்ணவும் ட்ரை பண்றான் இதை புரிஞ்சுட்டு கதையோட ஹீரோ அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல கோர்ட்ல கேஸ் போடுறாரு அதுக்கப்புறோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன கடவுளே மனுஷனா மாறி வந்து நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக ஹெல்ப் பண்றாரு அட் சேம் டைம் இவங்க எல்லாம் சேர்ந்து சொசைட்டிக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் பத்தி என்ன மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்றாங்கிறத இந்த மூவி தெரிஞ்சுக்கோங்க டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஒரு நல்ல மூவி தான் கண்டென்ட் வைஸ் ஒரு அல் டிராமா மூவிங்கனால எயிட்டின் பண்ணுங்க விசுவலா எதுவும் இல்லைனாலும் டைலாக்ஸ் அண்ட் சொசைல பேச தயங்குற நிறைய விஷயம் ஓப்பாப் பண்ணி பேசிக்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் அண்ட் ரெக்கமெண்ட் பண்றேன் நேற்று இந்த நேரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில் ட்ராமா மூவி பிக் பாஸ் ஷாரிக் எடுத்து நடிச்சிருக்காரு ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊட்டியில் சீரியல் குளிர் தொடர்ச்சியாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி டைமில் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஊட்டிக்கு போய் ரெசார்ட்டில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மர்மமான முறையில் காணாமல் போகிறான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அவனோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே ரூம்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டு அடுத்த நாள் மர்மமான முறையில் காணாமல் போகிறான் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு சீரியல் கில்லர் எதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறான் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மர்டருக்கு பின்னாடி இந்த மர்டர் யார் எதுக்காக பண்ணாங்கிறது எப்படி தேடி கண்டுபிடிச்சாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போர் அடித்தா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜான க்ரைம் திரு ட்ராமா மூவி நம்ம மலையாளமில் ரிலீஸ் ஆன மோகன்லால் மூவியான டுவெல்த் மேன் மூவி பார்த்து லைட்டா இன்ஸ்பை பண்ணியிருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம துருவங்கள் பதினாறு தமிழ்ல ரிலீஸ் ஆன மூவி ஃபார்மேட்டில் நிறைய விஷயத்தை இன்ஸ்பை பண்ணி அடாப்ட் பண்ணி டேரக்டோட பார்ட் டைண்ட்ல ஸ்டோரி சொல்ல போறேன்னு சொல்லி கதை ஓப்பன் பண்ணி ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சவர்களை இம்ப்ரேஷன் இருக்குங்கறது இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும் டாப் த்ரீ டாப் வீடியோ லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம இந்த வீடியோ பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் டெலிக்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும் டாடா பாய் சி அண்ட் லவ் யூ